சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மே மாதம் 14ஆம் தேதி 2021 தமிழுக்கு பிளவோ வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபட்சம் சொல்லக்கூடிய வளர்பிறையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைக்கு திருதிய தேதி நாள் முழுவதும் இருக்குது. அதோடு இன்றைக்கு நாள் முழுவதும் மிருகசீஷ நட்சத்திரம் நடப்பில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நாள் முழுவதும் சித்தி யோகம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் அட்சய திருதியை நாம் முன்னோர்களுக்கு சிராத்தம் திதி, அது மட்டுமில்லை ஏழைகளுக்கு உதவக்கூடிய நாள். இன்றைய தினம் நல்ல நேரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7:25 வரைக்கும் நல்ல நேரம். அதுக்கப்புறம் பகல் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் நல்ல நேரம். அதுக்கப்புறம் சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், இரவு நீங்கள் ஏதாவது சுபகாரியம் பண்ணுறதாக இருந்தால் 7:35 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் எடுத்துட்டிங்கன்னா பகல் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், யமகண்டம்னு எடுத்துட்டிங்கன்னா பிற்பகல் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும், குளிகை நேரம்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் 7:35 9 மணி வரைக்கும் குளிகை நேரம். இன்றைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கரன் புதன் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. நீங்கள் மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு இன்றைய தினம் ஃபேவரபிளாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக ஏதாவது விற்காமல் இடங்கள் எதுவும் இருந்தாலும் அது கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கும் இன்றைய தினம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். அதோட இன்றைக்கி நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்குது, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நார்மலாக இருக்குது. உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இல்லை. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் உண்டு. அதோட இன்றைக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு உண்டு. நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு உண்டு. குறிப்பாக நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது இன்றைய தினம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுகளெல்லாமே இன்றைய தினம் உண்டு. குறிப்பாக குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் ஒரு சிலருக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு இன்றைக்கு வந்து சேரும். அதோடு உங்களுடைய வேலை வருமானம் சம்பாத்தியம் எல்லாமே இன்றைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துலேருந்து தொழில் பண்ணுவதற்கான சிந்தனைகள், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனாக பண்ணலாமாங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்க வேண்டிய காலம் இன்றைய தினம் உண்டு. நீங்கள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் கூட இன்றைய தினம் உங்களுக்கு எதுவும் முன்னேற்றங்கள் உண்டு. அதோடு ஏதாவது ப்ரொமோஷன் எதுவும் இருந்தால் கூட அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைக்கும். வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும் இன்றைய தினம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இன்றைக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. யாருக்கும் இன்றைக்கி கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. அதோடு இன்றைக்கி எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். ஏதாவது சுப காரியங்கள் சுப செலவுகள் பண்ண வேண்டிய காலம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் குழந்தைகளால் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருக்குது. ஏதாவது சுப செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. அதோட இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலமானால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓன் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு பரவாயில்ல. தேவையில்லாமல் யார்கிட்டையும் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ இன்றைய தினம் வேண்டாம். பொறுமையாக இருங்க. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷன்லையுமே இன்றைக்கி கவனமாக இருங்க. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். நீங்கள்
சிம்மராசி அல்லது சிம்மலக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணங்கள் அல்லது அதில் முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். எதிர்பாராமல் ஒரு சிலர் ஆன்லைனில் பர்ச்சேசிங்கும் இன்றைக்கு உங்கள் ஜாதக பிரகாரம் இன்றைக்கு சிம்மராசி சிம்மலக்னத்துக்கு இருக்குது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய நட்பு வட்டாரம் இன்றைக்கி டெவலப் ஆகும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் இன்றைக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எது இருந்தால் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது நம்ம நாளாக எதிர்பார்த்துட்டுருக்கிறது, மெயில் போட்டு காத்துட்ருக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது மட்டுமல்ல, அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்மாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, நார்மல் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வில கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏஜென்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நீங்கள் துலாராசி அல்லது துலாலக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இந்த இருங்க, இந்த தொழிலை பார்ப்போமா இல்லது வேறு தொழில் எதுவும் பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்க வேண்டிய காலம் இருக்குது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். ஒரு சிலருக்கு பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்றைக்கி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இன்றைய தினம் உண்டு. நீங்கள் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் சுப்பீரியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இன்றைக்கி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதோட நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு ஸ்மாராக இருந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதோட ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் அது சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு உற்பத்திக்கு தந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் உருவாகும். நீங்கள் தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. சொந்த பிஸ்னஸ் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பண வரவு, பொருள் வரவு இல்லை. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்டரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைய தினம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதோட இன்றைக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உங்களுக்கு இன்றைய தினம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய வேலை, வருமானம், சம்பாத்தியம் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் கூட இன்றைக்கு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது வேலையில் ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் கைகூடி வரும். உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக ஒரு சிலருக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்குது. அதோடு நீங்கள் உங்களுடைய காதல் விஷயங்கள் இன்றைக்கி ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்ருக்குது. சொந்த பிஸ்னஸ் சுமார் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு பரவாயில்ல. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைய தினம் பெரிய லெவலில் ஷேர்ஸ் அண்ட் ரேஸ் லாட்ரி இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் கும்பராசி அல்லது கும்பலக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்ருக்கோம். உங்களை அறியாத தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம், இந்த நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு
உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். இன்றைக்கு உங்களுக்கு உழைக்காமையே வருமானம் சம்பாத்தியம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சுமாராக இருக்குது. ஒரு சிலருக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை. சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாலும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் கொஞ்சம் குறைவு. அதோட பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுமே இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராகவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய முயற்சிகள் இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்க வேண்டியது இருந்தால் அது இன்றைய தினம் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு சகாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, மூத்த சகோதர சகோதரிகள் தான் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், குழந்தைகளுக்காக சுப விரயங்கள் சுப செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு அட்சய திருதியை இருக்கிறதுனால இன்றைக்கி தெய்வ அனுகூலத்தை கூட்டணும். குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மிருகசீர்ஷ நட்சத்திரம், அம்பாளுடைய வழிபாடு முருகனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது நம்முடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பொறுத்தவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் தர்மம் பண்ணும் பொழுது நம்ம முன்னோர்களுக்கு சரார்த்தம் பண்ணும் பொழுது நாம் நினைப்பதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இறையரெல்லாம் நமக்கு கிட்டும். நன்றி, வணக்கம்.